நாட்டில் அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது நாளை முதல் பாடசாலையின் முதல் கட்டம் ஆரம்பம் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்றினுடைய அச்சம் காரணமாக நாட்டை முடக்கும் நோக்கத்தோடு ஊடங்கு சட்டம் அமலுக்குள் வந்திருந்த நேரத்தில் இந்த ஊரடங்கு சட்டம் மிக கடுமையாக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் கொரோனா தொற்றுணை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு மிக உதவியாக இருந்தது இந்த ஊரடங்கு சட்டம் என்பது எல்லாரும் அறிந்த விஷயம் இந்த ஊரடங்கு சட்டத்தில் பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் அதன் பின்பு தளர்வுகள் வந்து இதுவரைக்கும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரைக்கும் நேரத்துக்குள் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தது இந்த ஊரடங்கு சட்டம் வந்து நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் இருக்கிறதா என்ற ஒரு மறதி கூட இருந்தது மறந்துவிட்டாங்களோ அப்படின்ற அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம் அதில் வந்து கேட்டபொழுது ஏன்னா அது வெளியே ஊடக பிரிவின் பணிப்பாளரிடம் கேட்ட பொழுது இந்த ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்க போகிறதா இருக்குமா இந்த ஊரடங்கு சட்டத்தை மறந்துட்டாங்க இது இருக்கிறதா என்றதை சரியான முறையில் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார் இன்னும் ஊரடங்கு சட்டம் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டும்பொழுது தொடர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத கேட்கும் பொழுது ஒரு சுனார் சுகாதார பிரிவினர் இந்த ஊரடங்கு சட்டம் தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவர்களுக்கு தருவார்களாக இருந்தால் இந்த ஊரடங்கு சட்டத்தை நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அவர்கள் அறிவிக்கும் வரை இந்த ஊரடங்கு சட்டம் தொடரும் என இந்த செய்தியோடு இரண்டு நாட்கள் கழிந்து விட்டது இன்றைய நாளில் வந்த செய்தியின் அடிப்படையில் இந்த ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்படுவதாக இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து இந்த ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்படுகிறது எனவே கடந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து தான் இந்த இரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரையான நேரத்துக்குள் ஊரடங்கு சட்டம் நாட்டில் அமலில் இருந்தது எனவே இப்பொழுது கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி சட்டம் கிட்டத்தட்ட மூன்று மாதத்தின் பின்பு முழுமையாக நீக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் எனவே இனிவரப்போற நாட்கள் சட்டத்தினுடைய பாதிப்புக்கள் அல்லது ஊரணச் சட்டம் மீண்டும் அமுல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது மக்களுடைய கையில் தொடர்ந்து வர போகிற நாட்களில் சுகாதார விதிமுறைகள் சுகாதார அந்த இடம் இந்த இடங்களில் இவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட வேண்டும் இன்றைய நாளிலிருந்து இன்னும் ஒரு முக்கியமான இறுக்கமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் நேற்றைய வீடியோலும் பதிவு செஞ்சிருந்தோம் பொது இடத்தில் நீங்கள் நடமாடும் பொழுது அது செல்லும் பொழுது முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தை கூறினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படும் அதோடு அவர்களை தண்டனைக்குரிய குற்றமாக கூட இது கணிக்க முடியும் என்ற அடிப்படையில் பல விஷயங்கள் இருக்கிறது முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்தோடு சேர்த்து இன்னமொரு முக்கியமான விஷயம் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டதற்கு நாளை முதல் பாடசாலையினுடைய முதல் கட்டம் ஆரம்பிக்கிறது எனவே ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் பாடசாலைகள் வழமைக்கு திரும்பும் என குறிப்பிடப்பட்டிருந்தது மாணவர்கள் நாளை செல்வார்களா என்பது உங்களுக்கு தெரியும் இல்லை ஆனால் முதல் கட்டம் என்பது ஆசிரியர்கள் ஆசிரியர் குலாம் பாடசாலைக்கு செல்லும் கட்டமாக முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கிறது எனவே பாடசாலையினுடைய முதல் கட்டம் நாளை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி முதல் இரண்டாம் கட்டம் பாடசாலை ஆரம்பிக்கிறது அதில் ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் அதோடு மட்டுமில்லாமல் ஏலெவல் மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது கொரோனா தொற்றின் காரணமாக கொரோனா தொற்றினுடைய நோயாளர்களை கண்காணிக்கும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கத்தோடு முழுமையான சேலையாக மாற்றப்பட்டிருந்தது கொரோனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருந்த ஹோமாகமா வைத்தியசாலை மீண்டும் பழையபடி பழமையான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலையாக மாற்றப்பட்டுள்ளது எனவே கடந்த மார்ச் மாதம் அதிகரித்த கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பல இடங்களில் வைத்தியசாலைகள் தொற்றாளர்களை கண்காணிக்கும் அல்லது அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் பகுதிகள் பகுதிகளாக மாற்றப்பட்டது நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் மிக முக்கியமான வைத்தியசாலைகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக ஹோமாகம வைத்தியசாலை முழுமையாகவே கொரோனா தொற்றாளர்களை கண்காணிக்கும் அவர்களை பரிசோதனை செய்யும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் ஒரு வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருந்தது எனவே அதனை இப்பொழுது தளர்த்து வழமையான சாதாரணமான நோயாளர்களை அங்கு அனுபந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இன்றைய நாளில் இந்த விஷயம் மாற்றம் பெற்றிருக்கிறது அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றும் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார் என்று மாலை ஆறு மணிக்கு முன்பு வந்த செய்தியின் அடிப்படையில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கார் இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காக அதிகரித்திருக்கிறது இலங்கையினுடைய கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை எனவே அதோடு உலகம் முழுவதும் பார்த்தா மிக மிக அதிகமான தொற்றாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறார்கள் இந்தியாவில் மிக வேகமாக ஒவ்வொரு நாளும்

எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான சதவீதம் விடுபட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் உடனுக்குடனான செய்திகள் முழுமையான செய்திகள் அனைத்தையும் சூரியன் செய்திகள் சூரியனுடைய சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய இணையதளம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்